Thank you for your help. Praise the Lord. Praise the Lord. இன்று நம்ம பார்க்க போவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் உமன் இன் தி பர்த் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பிலே ஸ்திரீகளின் முக்கியத்துவத்தை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இயேசுவின் பிறப்பிலே ஸ்திரீகளின் முக்கியத்துவத்தை குறித்து நம்ம தியானிப்போம். நம்ம வருகிற நாட்களில் தியானிக்க போகிற வகை என்ன என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையானது 8 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அதில் முதல் பாகம் என்று சொல்லி பார்க்கும்போது கடைசியில இவங்க என்ன பண்ணாங்க, தியாலஜி படிச்சுட்டு இப்ப இந்த அக்கா என்னன்னா நடத்துவாங்க. அப்ப வாரத்துல 2 நாள் இன்னைக்கு வந்து இயேசுவோட பிறப்பில் சம்பந்தப்பட்ட பெண்கள் அப்படின்னு அந்த டாபிக்ல அப்படி அது தமிழ்ல இங்கிலீஷ்ல மாத்தி மாத்தி அப்படி அப்ப இதெல்லாம் அப்படி எடுப்பாங்க. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்கப்பா, நம்ம ஸ்டடி தொடங்கலாம். நன்றி நன்றி ஃபார் தேங்க்யூ ஃபார் இன்ட்ரோடியூசிங் மை மினிஸ்ட்ரி. Thank you, it's from God. Thank you, Lord. Praise the Lord. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற பகுதி என்ன என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில முக்கியமாக பிறப்பிலே ஸ்திரீகளுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதுல முக்கியமான பங்கு எப்படி நம்ம தியானிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாற்றை நம்ம தியானிக்க போகிற விதமானது 8 பாகங்களாக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம பிரிக்கிறோம். முதலாவது பர்த் அண்ட் யூத் என்று சொல்லி பிறப்பும் அவருடைய வாலிப பிரயாணமும், அது 30 வருடங்கள் நடக்கிறது. அது பெத்லகேம்ல எகிப்துல நாசரேத்துல அது காணப்படுகிறது. அதுக்கப்புறம் ஊழியத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். யோர்தான் நதிக்கரைக்கு சென்று ஞானசாரம் எடுக்கிறார். அங்கிருந்து அவர் வனாந்தரத்து சென்று சோதிக்கப்படுகிறார். 8 மாதங்கள் யூதேயாவிலே ஊழியம் செய்கிறார். 2 வருடங்கள் கலீலியாவிலேயும், மறுபடியும் யூதேயாவிலே 1 மாதமும், பெராயாவில 4 மாதங்களும், இறுதியாக 7 நாட்கள் சிலுவையிலே மறிப்பதற்கு முன்பாக எருசலேமிலும், இறுதியாக மறித்து உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் உயிர் தெழுந்த இயேசுவாக அப்போஸ்தலர்களுக்கும் 500 மேற்பட்டவர்களும் காணப்பட்டு, அப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் பரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்படிதான் நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதுவே நம்முடைய ஸ்டடியாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு நம்முடைய முக்கியமான பகுதி என்ன என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே காணப்படுகிற ஸ்திரீகளுடைய முக்கியத்துவம், அது வந்து மத்தேயு 1:2, லூக்கா 1:2 ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. முக்கியமாக மத்தேயு 1:3, 5:6, 16 வசனங்களிலே இயேசுடைய பிறப்பிலே, அதாவது அவருடைய பிறப்பின் அட்டவணையிலே 5 ஸ்திரீகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூதா பாரேசை சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றால், தாமார் என்கிற முதல் பார்த்த பெண்ணும், சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றால், இரண்டாவது போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றால், ஓபேத் ஈசாயை பெற்றால், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவரிடத்தில் யாரும் பெத்சேபாள் சாலமோனை பெற்றார், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவரிடத்தில் கிறிஸ்து என இயேசு பிறந்தார். அப்படி என்று நம்ம குறிப்பிட்ட பிரகாரமாக கிட்டத்தட்ட 5 ஸ்திரீகளோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 5 ஸ்திரீகளோடு முக்கியமாக ஒரு ஸ்திரியை நான் கூட்டிக் கொள்கிறேன். அவங்க யார் என்று பார்க்கும்போது ஏவாள். ஏவாள் என்று பார்க்கும்போது ஏவாள் என்றால் ஜீவன் என்று பெயர். அப்ப ஏவாளை நான் ஏன் சேர்க்கிறது? முதல் ஸ்திரீ என்று அவருடைய உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஸ்திரீயாக ஏவாளையும் நம்ம இந்த அட்டவணையிலே சேர்த்துக் கொள்கிறோம். ஏன் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 3:15 முதல் ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறவர் ஆதியாகமம் 3:15 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதியாகமம் 3:15 கொடுத்த பிறகு ஆதாம் தான் தன்னுடைய ஸ்திரீக்கு பெயர் வைக்கிறாள். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டால், ஏனென்றால் அவள் ஜீவனோளர்க்கெல்லாம் தாயாக இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஏவாளை நம்ம பார்க்கும் போது அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், பிறப்பிலே பார்க்கும்போது ஸ்திரிகள் வந்து அதாவது ஆண்களை விட கொஞ்சம் கீழானவர்கள் தான். ஏனென்றால் அவருக்கு உதவி செய்யும்படியாக
சிறிகள் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம ஓரளவுக்கு கீழே தான் வைக்கிறார்கள். சமுதாயமும் சரி, நம்முடைய கலாச்சாரமும் சரி, எல்லாமே ஒரு ஸ்திரீகளை விட ஒரு கீழ் பங்கு கீழே தான் வைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உருவாக்கும் போது அப்படி உருவாக்கவில்லை என்று என்ன போது ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் God created men and women for God perspective என்று பார்க்கும்போது created in the image of God. அவர்கள் இரண்டு பேருமே தேவ சாயலே உருவாக்கப்பட்டவர்கள் தான். பின்பு தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவேன், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் அவர்கள் நல்ல பாருங்க சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் சகல பிராணிகளும் ஆழக்கடவர்கள் என்ற அவர்கள் என்று முக்கியப்படுத்துவது ஆண் பெண் ரெண்டையும் தான் குறிப்பிடப்படுகிறது. அப்போ நம்ம எல்லாரும் தேவ சாயில உருவாக்கப்பட்டவர்கள் தான். அடுத்து ஒன்று சொல்லுவாங்க, ஆதாம் வந்து ஏவாளை விட சுப்பீரியர் என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஆதாம் தன் உருவாக உருவாக்கப்பட்டான், ஏவாள் பின்பு தான் ஆதாமிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டால் என்று நாம அநேகர் சொல்வதை கேட்டிருக்கிறோம். அதுதான் நம்ம சொல்வது. அதுவும் இல்லாம 192 அந்த காரியத்தை சொல்லுகிறது, வாசிக்கலாம். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீகளுக்கு நான் உத்தரவு கொடுக்கவில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்திலான எழில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டால் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதான் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்தோடும் அன்பிலும் பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேர்தான் ரட்சிக்கப்படுவாள். இதைதான் அநேகர் சொல்லி விடுவாங்க. இதை சொல்லிவிட்டு அப்ப ஸ்திரிகளை ஒரு கீழே வைத்து விடுவார். அப்ப பவுல் அதைத்தான் சொல்லுகிறாரா என்று நம்ம பார்க்க வேண்டும். என்ன சொல்றாங்க, ஆதாம் வஞ்சி முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் முதலாவது உருவாக்கப்பட்டது ரெண்டு பேர்ல, ரெண்டாவது உருவாக்கப்பட்டவர்கள் தான் அநேக ஆண்டவர் பயன்படுத்துவதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க பார்க்கும்போது ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே யார் பிறந்தாங்க உங்களுக்கு தெரியும். அவர்களை ஆண்டவர் அப்படியாக நிராகரித்து விட்டு யாரை பயன்படுத்தினால் ஈசாக்கை தான் ஆண்டவர் தன் ராஜ்யத்துக்கு பயன்படுத்தினார். அதே மாதிரிதான் ஏசாவை நிராகரித்து விட்டு யாக்கோபை பயன்படுத்தினார். யாக்கோபை தான் இரண்டாவதாக பிறந்தவர். அதே மாதிரி பார்க்கும் பொழுது யோசேப்பை கொடுத்து யோசேப்பை தான் அதிகமாக எகிப்து தேசத்துல பயன்படுத்தினார் 12 சகோதரருக்குள்ளே. இதோடு கூட இல்லாத படிக்கு நீங்க பார்க்கும்போது அந்த அனைத்து காரியங்கள்னு பார்க்கும்போது முக்கியம் யோசேப்புடைய ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க, மனாசே மனாசே தான் மொத்தம் முதல் பையன், ரெண்டாவது பார்க்கும்போது எப்ராயிம். ஆனால் எப்ராயிம் தான் அந்த முன்பாக வைக்கப்படுகிறான். எப்ராயிமை கீழே தான் மனாசே ஆசீர்வதிக்கப்படுவதாக காணப்படுகிறது. அதனால முதல்ல ஒருத்தர் உருவாகி விட்டதுனால அடுத்து நிலையில உருவாக்கப்படுகிறார்கள், அதை விட கீழானவர்கள் அல்ல முதலாவது. ரெண்டாவது, இதை ஏன் திமேத்திய வந்து இப்படியாக எழுதியிருக்கிறார், திமேத்தியோது புஸ்தகத்துல பவுல் ஏன் இப்படியாக ஸ்திரீகளை கீழே வச்சுதான் எழுதியிருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது எழுதப்பட்டதன் காரணம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த எழுதப்பட்ட அந்த வசனம் திமேத்தியோக்கு எழுதப்பட்டது பவுலினால். பவுல் திமோத்தியை வந்து அந்த காலகட்டத்தில் எபேசு பட்டணத்திலே ஒரு ஊழியக்காரனாகவும் தலைவனாகவும் மூப்பனாகவும் அங்க இருக்கிற அநேக சபைகளை நிறுவிக்கொண்டு நடத்தி கொண்டு வந்திருந்தார். எபேசு சபையில பார்க்கும்போது அங்க தியானால் என்கிற ஒரு பெண் உருவம் கொண்ட மிகப்பெரிய ஸ்திரியை வணங்கிறாங்க. அதற்காக எழுப்பப்பட்ட ஆலயம் உலக அதிசயங்களில் மிகுந்த ஒரு சிறந்த ஆலயமாக காணப்பட்டது. அத்தோடு கூட அந்த ஸ்திரீ வணக்கத்தோடு கூட கிட்டத்தட்ட 10 ஸ்திரீ வணக்கத்தையும் அவர்கள் கொண்டிருந்தாங்க. அங்கே காணப்படுகிற நாஸ்டிசம் என்று சொல்லுகிற ஒரு மதம் முறைப்படியாக அவர்கள் கொண்டிருக்கிற புஸ்தகத்திலே முதலாவது ஏவாள் உருவாக்கப்பட்டதாகவும் பின்புதான் ஆதாம் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அங்க ஸ்திரீகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வணங்க வேண்டும் என்று சொல்லியும் வணக்கத்துக்குரிய பாத்திரமாக அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஜனங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல அவர்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் சமம் என்பதற்கு கூட இல்லாமல் ஸ்திரீகளை நீங்க வணங்கக்கூடாது என்றும் அவர்களும் அவர்கள் ஆண்களோடு சமமானவர்கள் என்று சொல்லி அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர்கள் அமைதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு கொடுப்பதற்கு அல்ல என்று சொல்லி அவர்கள் கொஞ்சம் அமைதிப்படுத்தப்படுகிறார். ஏனென்றால் ஸ்திரீகளுடைய வணக்கம் அங்கு அதிகமாக காணப்பட்டுச்சு. அதோடு கூட நீங்க பார்க்கும்போது தெளிந்த புத்தியோடு விசுவாசத்தோடு அன்பிலும் பரிசுத்தின் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே பிள்ளை பேற்றினாலே யாரால் ரட்சிக்க அந்த மரியாள் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தனாலே ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இவை எல்லாமே இதுல அடங்கியிருக்கிறது. அதனால இந்த ஒரு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஸ்திரீகளை கீழே அமுப்பது சரியானதல்ல. ஸ்திரீகளையும் கத்ரா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பட்டியலிலே முக்கியப்படுத்தியிருப்பதையும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே இயேசு கிறிஸ்து முதலாவது மகதனால் மரியாளுக்கும் வெளிப்பட்டதையும் நம்ம பார்க்க வேண்டும். இதோடு கூட பெபேயால் என்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அந்த பெபேயாலை கொடுத்து ரோமர் சபைக்கும் ரோமருக்கு நிருபத்திலே பவுல் இப்படியாக சொல்கிறார், கெங்கிரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரி ஆகிய நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். பெபேயால் என்கிற ஸ்திரீ என்ன பண்றாங்க,
பவுல் கூட கேட்டுக்கிட்டேன், அவங்க நான் ரோமர் தேசத்தை கடந்து போகிறேன் என்று பவுல் கிட்ட சொல்றாங்க. முக்காவாசி இந்த அந்த கடிதத்தை பெபையால் கிட்ட கொடுத்துருக்கலாம், அந்த பெபையால் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு எங்கே கெங்கரியா ஊர்ல இருந்து ரோம புரிக்க போறாங்க. அந்த கெங்கரியில ஊழியக்காரியாக இருந்தால், அப்போ அந்த ஊழியக்காரி என்று பார்க்கும் பொழுது அவர் அப்போஸ்தலா கூட இருந்திருக்கலாம், அவர் சபையின் மூப்பராக இருந்திருக்கலாம், சபையை நடத்தகராக இருந்திருக்கலாம், ஏதுவாக கூட இருந்திருக்கிறாங்க அவங்க. அதனால 1 Timothy 2:15-17 14 அதிகாரத்திலும் ஸ்திரிகளை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு ஸ்திரிகள் ஆண்களை விட கீழானவர்கள் என்று கொள்வதற்கு இல்லை, அவர்கள் ரெண்டு பேருமே சமமாக படைக்கப்பட்டவர்கள் தான். ஒன்று. அடுத்தது இன்னும் ஒன்று ஸ்திரிகளை பற்றி ஆதாம் ஏவாள் கிட்ட தெரிந்து கொள்ள வேண்டியது. டஸ் காட் ஹானர் தி உமன் இன் Genesis 3:15. அதுல முக்கியமாக ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயை ஆண்டவர் அதிகமாக முக்கியப்படுத்துவதாகவும் கனத்துக்குரிய இடத்தை கொடுப்பதாகவும் காணப்படுகிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் போது ஆதாமானவன் வஞ்சிக்கப்படுவதற்கு முன்பாக முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறாள் என்றக்க, அப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன்கிட்ட பிசாசானவன் வஞ்சிப்பின் காரியங்களை அவன்கிட்ட இடைப்பட்டு பேசுகிறான், கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் ஜீவத்தின் பெருமையை கொண்டு அவனை வஞ்சிக்கிறான். ஆனால் அந்த கீழ்ப்படிய வேண்டும் என்ற காரியத்தை ஆதாம் கிடமிருந்து தான் அந்த ஏவாள் கட்டளை எப்படி ஆண்டவர் கீழ்படிய வேண்டும் என்று சொல்லி அந்த மரத்தில் இருக்க கனியை புசிக்க கூடாது என் கட்டளையை பெற்றுக்கொள்கிறாள். அப்போ யார்கிட்ட பெற்றுக்கொள்கிறோம், ஆதாம் என்று பெற்றுக்கொள்கிறாள். ஆனால் ஏவாளை வஞ்சிப்பதற்கு சாத்தான் அநேக காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதே ஏவாள் அவள் ஆதாமுக்கு கொடுக்கும் பொழுது உடனே அதை எடுத்து அவன் சாப்பிடுவதாக காணப்படுகிறது. அதனால வருகிற நேர்களில் ஆதாம் வீழ்ச்சி அடைந்தான் என்று சொல்லி ஆதாமை முக்கியப்படுத்தி வீழ்ச்சிக்கு காரணம் ஆதாமாகத்தான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆதாம் கிட்டே தேவன் நேரடியாக அந்த கட்டளையை கொடுத்தார், அதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால ஸ்திரீக்கு ஸ்திரீயை கொண்டுதான் முதலாவது பிசாசு வஞ்சித்து இந்த உலகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததுனால அந்த ஸ்திரீயின் மூலமாகவே உலகத்தின் ரட்சிப்பு கொண்டு வருவேன் என்று சொல்லி ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தை தேவன் ஸ்திரீக்கு கொடுக்கிறாரு. அதைத்தான் ஆதியாகமம் 3:15 பார்க்க முடிகிறது. அதை நாம புரோட்டோ இவாங்கெலியம் என்று சொல்லுவோம், முதலாவது அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம். ஆதியாகமம் 3:15 முதலாவது அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம். ஏனென்றால் ஸ்திரீயின் வித்திலிருந்து யார் கிறிஸ்து பிறப்பார், அந்த கிறிஸ்து பிறந்தவர் சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்குவார். ஆனால் சிலுவையிலே பிசாசின் ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்துவின் குதிகாலை நசுக்குவார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் அந்த உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போவார் என்பதை காட்டுகிறது. கலாத்தியர் 4:4 காலம் நிறைவேறின போது சிறிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்து கீழாறுவான் மகன் நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார், சிறியிடத்தில் பிறந்தவர் என்று சொல்லி கலாத்தியர் 4:4 ஆதியாகவும் 3:15 முக்கியப்படுத்தி கொடுக்கப்படுகிறது. சோ முதலாவது ஸ்திரீயின் மூலமாகவே இயேசு இந்த உலகத்திலே பிறப்பதற்கு ஏற்ப ஸ்திரீயை தேவன் மகிமைப்படுத்துகிறார். பிலிவர்ஸ் வில் பார்ட்டி, அது அந்த அந்த நசுக்கப்பட்ட அந்த பிசாசும் ஒரு காலகட்டத்திலே எல்லார் விசுவாசிகளும் நசுக்கப்படுவார் என்று Romans 16:20 சொல்லுகிறது. பிலிவர்ஸ் வில் பார்ட்டேக் இன் தி விக்டரி ஓவர் விவில் அஸ் இண்டிகேட்டட் Romans 16:12 காலம் நிறைவேறும் போது நீங்க என்ன செய்வீங்க, நீங்களும் பிசாசை காலின் கீழ் நசுக்குவீர்கள் என்று ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். அப்படியாக முதலாவது பிசாசை தன் காலின் கீழே நசுக்கினது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி வெளிப்பட்டார், ஸ்திரீயின் வீட்டிலிருந்து வெளிப்பட்டதால அந்த அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் பெற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு விசுவாசிகளும் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற நேரத்திலே நாம் உயிர்த்தெழும் பொழுது இயேசுவின் வருகையிலே நாம் மரணத்தை ஜெயிப்போம், பிசாசை ஜெயிப்போம், பிசாசை காலின் கீழ் மிதிப்போம். அந்த அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அது முதலாவது அந்த அதிகாரத்தை யார் பெற்றுக்கொள்ளும்படியாக ஸ்திரீயின் வயிற்றிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்தார், அப்படி மகிமைப்படுத்தினார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அதை கலாத்தியர் 4:5 பவுல் குறிப்பிடுவதாக காணப்படுகிறது. இவை எல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய சிலர் வேதத்தை வியாக்கியானிக்கும் பொழுதும் ஸ்திரிகளை தாழ்வாகவும் ஸ்திரிகள் உபதேசத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல என்றும் ஸ்திரிகளுக்கு ஊழியம் வீட்டிலே என்றும் பிள்ளை பேர் பெற்றுக்கொள்வது மட்டும்தான் அவருடைய முக்கியத்துவம் என்று சொல்லியும் கணவனுக்கு உதவிக்காக மட்டுமே அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்றும் குறிப்பிடுறாங்க. உண்மைதான், கடவுளுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆணுக்கு உதவி செய்யும்படியாக பெண்ணை படைத்தது உண்மைதான். ஏனென்றால் ஆணுக்கும் பெண்ணுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது, தே ஆர் இன்கம்ப்ளீட். அதனால்தான் அப்பெண்ணை உதவியாக ஆண்டவர் ஆணுக்கு கொடுக்கிறார். உதவியாக இருப்பதனால கீழே அன்று அல்ல, அநேக இடத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை யெகோவா தேவன் செய்கிற கர்த்தராக தங்கி
குறிப்பிடப்படுகிறது. உதவி செய்கிற தேவன் எபினேசர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இம்மட்டும் உதவின கர்த்தர் என்று சொல்லி உதவி செய்த காட் ஹெல்ப்டு சோ ஃபார் அப்படி சொல்லி எபினேசர் என்று பெயரிடுகிறார் சாமுவேல் அந்த இடத்திற்கு அந்த ஒரு கல்லை வைத்து. அப்ப உதவி செய்கிறது இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன் உதவி செய்ய வருகிறார் அப்படி கீழானவரா என்று அல்ல. அவர் தே ஆர் இன்கம்ப்ளீட் ஸோ தி மேக் தம் டு கம்ப்ளீட் த மேன் த உமன் வாஸ் கிவன். அதனால உதவி செய்ய வந்தேன் என்று சொல்லி நீங்க கீழாக நினைக்க வேண்டாம். அதனால்தான் அநேக இடங்களிலே ஸ்திரிகளை ஆண்டவர் கனப்படுத்துவதையும் அவருடைய பிறப்பிலே அவருடைய பெயர்களை முக்கியப்படுத்துவதையும் பார்க்க முடிகிறது. அடுத்தது நம்ம போக போகிற ஸ்திரீ முதல் பார்த்தது நம்ம பார்க்கும் பொழுது ஏவாள் அவள் ஜீவனானவள். அந்த ஜீவனாக இருக்கிற இடத்தில் அந்த ஸ்திரீ இடத்தில் வித்தாக இயேசு கிறிஸ்து பிறப்படுகிறார். அந்த வித்து பிறப்படுகிற வித்தாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்குகிறார். பிசாசு இயேசுவின் குதிகாலை நசுக்குகிறார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லா விசுவாசிகளும் மரணத்தை ஜெயமாக விழுங்கும் பொழுது நாமும் எல்லாரும் பிசாசின் தலையை நசுக்குவோம் என்று ரோமர் 16:12 நமக்கு சொல்லுகிறது. அதன் மூலமாக நம்ம ஏவாள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். நாம் பிந்தி உருவாக்கப்பட்டதுனால ஆணை விட பெண் கீழானவர்கள் அல்ல. நாம் ஆண்களுக்கு மனுஷனுக்கு உதவியாக கொடுக்கப்பட்டதுனால நாம் உதவி செய்வதற்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல. இரண்டாவது நாம் வஞ்சிக்கப்பட்டதுனால முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுனால அவள் கீழானவள் என்று அல்ல. ஏவாளை வஞ்சிப்பதற்கு சத்ரு அநேக கிரியைகளை செய்தான். அந்த கிரியைகள் நிமித்தமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, ஓ ஸ்திரீயின் வயிற்றிலே வெளிப்பட வேண்டும் என்று நியமிக்கிறாங்க. அது புரோட்டோ இவாங்கலியர் என்று முதல் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ரெண்டு தமாரை பார்க்கிறோம். தமார் என்றால் நீதி உள்ளவள் என்று பெயர். சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றால் போவாஸ் போபேத்தை ரூத்திரத்தில் பெற்றால் என்று சொல்லியிருக்க தாமாரை இங்க சொல்ல எங்க காணப்படுகிறது பார்த்ததெல்லாம் முதலாவது கொடுக்கப்பட்ட அந்த வசனத்திலே தாமாரை. ஓகே யூதா பாரேசை சாரா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றார். யார் அந்த தாமார் என்று நம்ம பார்க்கிறோம். தவளாக அந்த தாமார் யார் என்று நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. தாமார் நம்ம பார்ப்போம். தாமார் என்றால் டேட் ஃபார்ம் என்று அர்த்தம். நீதி உள்ளவள் தாமார் யாரு, நீதி உள்ளவள் தாமார் என்ற பெயருக்கு நம்ம டேட் ஃபார்ம் என்று அர்த்தம். நம்ம சாப்பிடுகிற அந்த டேட்ஸ் என்று சொல்லுகிற அந்த பேரிச்சம் மரத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த தாமார் என்பவள் ஒரு கானானிய ஸ்திரீ. அவர் யூதா என்கிற யாக்கோபுடைய மகனாகிய யூதாவுடைய மருமகளாக நியமிக்கப்படுகிறாள். அந்த யூதா கானானிய ஸ்திரியை திருமணம் செய்து கொள்கிறார். அவங்களுக்கு ஏர் என்ற மகன் பிறக்கிறாங்க. அந்த ஏருக்கு கானான் ஸ்திரியாகிய தாமாரை திருமணம் செய்கிறாங்க. ஆனா ஏர் என்பவன் தேவனுக்கு முன்பாக மிகவும் துன்மார்க்கமா இருக்கிறான். அதனால தேவன் அவனை கொலை செய்து விடுகிறார், கொன்று விடுகிறார். அதனால அந்த காலத்திலே பார்க்கும்போது நம்ம லெவிட்டிகஸ் வே ஆஃப் மேரேஜ் என்று சொல்லி உபாகமத்திலே எந்த ஒரு மோசேக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்திலே ஒரு மகன் ஒரு 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 ஆண் மகன் அப்படியாக பிள்ளை பிறப்பதற்கு முன்பாக இறந்து விட்டால் அந்த ஆண் மகனுடைய தம்பி அந்த ஆண் மகனுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், தம்பியோ அல்லது பிரதர். அதன் மூலமாக உருவாகுகிற அந்த சந்ததி அந்த மறுத்து போன அந்த சகோதரருடைய சந்ததியாக கருதப்படும். ஏனென்றால் அந்த சந்ததி அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட முறைமையை அப்பொழுது கையாண்டாங்க. தற்போது அப்படி இல்லை. அந்த முறைமையின்படியாக அவனுடைய தம்பியாகிய ஓனாமை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மகளுக்கு. ஆனால் அவனும் அப்படியாக தன்னுடைய பங்கை சரியாக செய்யவில்லை. அவனோடு இணையும் பொழுது அவளுக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ள கூடாது அப்படி என்ற சில காரியங்களை செய்கிறான். அதனால அதை பார்த்து தேவன் அந்த ஓனானையும் மறித்து விடுகிறான். மூன்றாவது சேலா அதை அவனை கொடுக்க விரும்பவில்லை. எல்லா பிள்ளையும் செத்து போயிட்டாங்க, ஒருவேளை இவனை கொடுத்தா இவன் மறித்து விடுவான் என்று பயந்து யூதா அவனை அந்த பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்காமல் அந்த அந்த பெண்ணை அவன் அவளுடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். ஆனால் அந்த பெண் தான் ஒரு வேசியாக வேடம் மாறி அந்த யூதாவோடு சயனித்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்கிறார். அப்படி பிறக்கிறவன் தான் இரட்டை பிள்ளைகள். அவர்கள் பேர் பேரேசு அண்ட் சேராப் என்று சொல்லுகிற கார் ரெண்டு பேர் காராங்க. இப்ப நீங்க பேசும்போது இது என்ன, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஸ்திரீகளுடைய பெயரை போட்டிருக்கிறாங்க. இப்படியாக ஒரு ஒரு பெண் வேடம் மாறி ஒரு வேசியாக அமர்ந்து தன்னுடைய மாமனார் கூட இணைந்து
ஒரு உடற்பொருள் கொண்டு ஒரு பிள்ளையை பிள்ளையை பெற்றுக்கொள்வதும் அந்த பிள்ளைகள் மூலமாகவே இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு அப்படியாக வெளிப்பட்டுவதும் சொல்வதனால இதுல என்ன ஒரு காரணம் காணப்படுகிறது என்று சொல்லி நீங்க கேட்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கேட்கும் போதே நம்ம மிக என்ன நினைக்கிறோம், இது ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நமக்கு புரியவில்லை. ஏனென்று இந்த காரியத்தை தான் நம்ம இன்னும் பார்க்க போறோம். இப்ப இந்த இடத்துல என்ன காணப்படுகிறது, நம்ம கேட்கிற ஜனங்கள் பார்க்க இது ஒரு சரியான உறவு பிறக்கவில்லையே என்று சொல்லுகிறாங்க. ஆனா உபாகமத்திலே நீங்க பார்க்கும் பொழுது இது இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், யூதாவோட சந்ததி அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த ஸ்திரீ இப்படிப்பட்ட காரியம் செய்வதாக இருக்கிறது. அதுக்குடைய விளக்கத்தை வருகிற ஸ்லைட்ல நான் கொடுக்குறேன். இதே மாதிரி ராகாப் என்கிற வேசி எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இந்த ராகாப் என்கிற வேசி என்ன பண்றாங்க, சல்மோன் போவாஸை ராகாபடத்தில் பெற்றால், போவாஸ் ஓபத்தை ரூத்திரத்தில் பெற்றால், ரூத் ஈசாயை பெற்றால், ஈசாய் தான் தாவிதை பெறுகிறான். அப்போ இந்த ராகா பார்க்கும் போது அவர் யாரு, ஒரு வேசியாக இருக்கிறார். ஜனங்கள் அப்படியாக யோர்தானை கடந்து இந்த கடன் தேசத்தை கடந்து போவதற்கு முன்பாக எரிகோ பட்டணத்திலே காணப்படுகின்ற ஒரு வேசியாக காணப்படுகிறார். இந்த வேசியானவள் மோசே ஜனங்களை யோசுவா 12 பேரை அப்புறம் 2 பேரை நீங்க வேவு பார்க்கும்படியாக அனுப்பப்பட்ட 2 பேர் இந்த வேசியின் வீட்டிலே சென்று அந்த இடத்துல தங்குகிறார்கள். அந்த தங்குவதை அறிந்த ராஜா அவர்களை பிடித்துக் கொள்ளும்படியாக கேட்கும் போது அந்த ராஜாவுடைய பிரதானி கிட்ட அந்த மகள் பொய் சொல்லி அவங்களுடைய தன் பார்வை வேறு பக்கமாக திருப்பி தன் வீட்டிலே அந்த 2 வேவுக்கார்களை பாதுகாத்து அவர்களை பத்திரமாக அனுப்பிவிடும் பொழுது நீங்க நிச்சயமாக இந்த தேசத்தை பிடிப்பீங்க, உங்க கர்த்தருடைய பயம் எங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது, நீங்க எங்களை பிடித்துக் கொள்ளும் பொழுது எங்களை அழிக்கும் பொழுது என்னையும் எங்க வீட்டார் என்று தப்பு வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அந்த அந்த 2 பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது வேவக்காரர்கள் எங்க எந்த வீடுன்னு எங்களுக்கு தெரியாது, வந்து உங்க நாங்க இந்த தேசத்தை அபகரிக்கும் பொழுது அதனால நீ ஒரு சிகப்பு நூலை கட்டி நீ தொங்க விட வேண்டும், உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும், அப்பொழுது தான் அவர்கள் மேல நாங்கள் கைப்பட மாட்டோம், இது இருந்து நீ ஏதாவது மீறினா என்றால் அவர்கள் மறித்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்லி கடந்து போறாங்க. அப்போ இந்த ராகா கொடுத்தும் இயேசுவின் வம்ச வரலாறு இடம்பெறாங்க. ஏன்னா இந்த ராகா கிட்டத்தட்ட தாவிதுடைய கொள்ளு பாட்டியாக இருக்கிறாங்க. ராகா யாரு, தாவிதுடைய கொள்ளு பாட்டியாக பாட்டிக்கு பாட்டிக்கு பாட்டி பாட்டியாக இருக்கிறாங்க. இப்ப இந்த ராகா பேரை இடம்பெறாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த ராகா ஒரு வேசியா இருக்காங்க, அதுல பொய் வேற சொல்லியிருக்கிறாங்க, இப்ப பொய் சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது, இதுல நிறைய கான்ட்ரவர்சி வருது நமக்கு. அதே நாம வருகிற ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ இங்க இந்த வேத வல்லுநர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வளராறை அவங்க வியாகியானிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஸ்திரிகள்லாம் வர்றதுனால அவர்களை வந்து பரிசுத்தப்படுத்தி பேச வேண்டும் என்று சொல்லி அவங்க கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கும் பொழுது ராகாப என்ன பண்றாங்க, விசுவாசத்தின் அடையாளமாக எபிரேயர் 11:31 வசனத்துல கொடுக்கப்படுறாங்க. யாக்கோபு என்ன பண்ற, 2:25 அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லுகிற ஏற்றுக்கொண்டார். அப்படியாக ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அவள் வந்து ரட்சிப்பின் நிலை அடைந்ததாக காணப்படுகிறது. இப்ப இதுல வந்து முக்கியத்துவப்படுத்துறாங்க, விசுவாசம் ஏற்றுக்கொண்டு உபசரித்தார் என்ற காரியம் காணப்படுகிறது. இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வியாக்கியானம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் அந்த மகள் போட்டுவிட்டு அந்த கயிறு த்ரெட் வந்து இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி வியாக்கியானிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வியாக்கியானம் கரெக்டா என்று சொல்லி நான் வரவில்லை. வியாக்கியானம் கொடுக்கறதுனால என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஸ்திரீ எப்படியாக உண்மையாகவே அவ பரிசுத்தம் அல்லவங்க, உண்மையாகவே அவ பரிசுத்த வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க, த்ரெட்டுங்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அதனால பரிசுத்தம் அடைந்தார்கள். இப்படி பல வியாக்கியானங்களை பார்க்க முடிகிறது. அடுத்து என்ன பார்க்க முடிகிறது பார்க்கும்போது, அங்க அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால அந்த அந்த கிரியையினால அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, கிரியையினால ரட்சிக்கப்படவில்லை, அதே மாதிரி உபசரித்தினால ரட்சிக்கப்பட்டாங்க அப்படி என்று சொல்லி வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அடுத்தது ராகா வந்து ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறாங்க. எப்படி எப்படி சொல்றாங்க, எப்படி வியாக்கியானிக்கான்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு பேகன் தேசத்தை சேர்ந்தவங்க, அஸ் அ பேகன் என்று பார்க்க ஒரு தேவனை அறியாத ஒரு மகள், அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, அவன் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, பழசு நடந்த டெஸ்டிமனி டு த பாஸ்ட் அப்படின்னா, முன்பு நீங்க வந்து பல ராஜாக்களை ஜெயிச்சிட்டீங்க, அந்த செய்தியை கேட்டவங்க நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லி பழசே காரியத்தை கொடுத்து டெஸ்டிமனி சொல்றாங்க.
பிரசன்ட் நாங்க இப்ப கூட ரொம்ப பயந்துட்டு இருக்கிறோம். நிச்சயமாக நீங்க எங்களை நீங்க எங்களுக்கு அபகரித்து விடுவீர்கள், நீங்க இந்த தேசத்தை எல்லாம் பக்கம் நீங்க பெற்றுக்கொண்டு விடுவீர்கள் என்று தற்போது கூட ராஜா பயப்படுறாரு. ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா நிச்சயமாக நீங்க இந்த தேசத்தில் நீங்க வந்து குடி போவீங்க, நிச்சயமாக இந்த தேசத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, அப்பொழுது என் குடும்பத்தை என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி கடந்த காலத்துல நடந்ததும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறதும் இனி நடக்க போற காரியத்தை ராகா வெளிப்படுத்துறதுனால இங்க ஒரு தீர்க்க தரிசி என்று வியாக்கியானம் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட வியாக்கியானங்க நீங்க அதிக நேரம் கேட்டிருப்பீங்க. அடுத்து என்ன வியாக்கியானம் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்பைஸ் என்று சொல்லுகிற அப்படியா கடந்து போறாங்க இல்லையா, அவர்கள் வந்து திருத்துவத்தை காமிக்கிறாங்க, டைப் ஆஃப் ட்ரினிட்டியாக காமிக்கிறாங்க. அவங்க திருத்துவ தேவன் அவங்க வீட்டுக்குள்ள இடைப்பட்டாரு, அதனால அவங்க ரட்சிப்பை அடைந்தார்கள் அப்படி என்று. அடுத்தது ராகாப் என்பவங்க ஒரு சபைக்கு சமமாக கம்பேர் பண்ணி மெசேஜ் கொடுப்பாங்க. இவங்க அப்படியாக அவங்க சபை இப்போ சபை அவங்க சபை ராகாப் என்பவள் ஒரு சபைக்கு சமமாக இருக்கிறார். அந்த யாரெல்லாம் உள்ள வராங்களோ அவர்கள் ஆகினை தீர்ப்பிலிருந்து காக்கப்படுவார்கள், சபைக்கு வெளியில இருக்கிறவங்க ஆகினை தீர்ப்புள்ளாக அடைந்து விடுவார்கள் என்று பலவிதமாக வியாக்கியானங்களை கொடுத்து என்ன சொல்றாங்க, அவர்கள் இவர்களை முக்கியப்படுத்தி இவர்கள் நல்லவங்க தான், இவங்க வந்து இவர்கள் இப்படி குறிப்பிடப்படுறாங்க, சபைக்கு குறிப்பிட இவங்க பிரியக தேவனுக்கு குறிப்பிடமா இருக்கிறாங்க, இவங்க ஒரு தீர்க்க தரிசி, இவங்க வந்து பெரிய விசுவாசத்தினாலையும் உபசரிசனாலும் ரச்சிக்கப்பட்டாங்க, அங்க இயேசுவின் ரத்தத்தை அவர்கள் அப்பவே ஏற்றுக்கொண்டார்கள், இது இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது, அவர்கள் அனுப்பின அந்த கயிறு, நீங்க அநேக இந்த மெசேஜை கேட்டிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் ரைட்டு தப்புன்னு நான் சொல்ல வரவில்லை. ஆனா இங்க கொடுக்கப்பட்ட உண்மையான ஒரு வியாக்கியானம் என்ன என்று பார்க்கும்போது இந்த நான்கு ஸ்திரிகளும் நம்ம கிட்டத்தட்ட எத்தனை ஸ்திரிகளை பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு ஸ்திரி தான் சொல்லி கொடுத்தேன். ஆனா மிச்ச ஸ்திரிகளை பத்தி உங்களுக்கு தெரியும், ரூத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்க மோவாபிய ஸ்திரியாக இருக்கிறாங்க. அடுத்தது உரியாவின் மனைவி ஆகிய உங்களுக்கு பச்சைபால தெரியும், அவன் தாவீதை கூப்பிடுறாங்க, அவங்க போய் அவன் பகிரங்கமாக தாவீதோடு சயனிக்கிறாள். அதுக்கப்புறம் வந்து இது விபச்சாரத்தை வேசித்தனத்தை வெளிப்படுத்துகிறது, அதன் மூலமாக பிள்ளை பிறக்கிறது, அதனால அவன் கணவரும் மறிக்கிறாங்க. ஸோ அந்த பங்கு அந்த சிறியோட பங்கும் அதுல காணப்படுகிறது. அப்போ இவர்கள் எல்லாருமே ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க பார்க்கும்போது உண்மையான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்பொழுது. அதனால நீங்க பல விதமான வியாக்கியானங்கள் முக்கியமாக இந்த நம்ம இந்த ராகாபை கொடுத்த வியாக்கியானங்கள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க, சொல்லுவாங்க. தாமரை கொடுத்து மெசேஜை எடுக்க மாட்டாங்க, தாமரை கொடுத்த மெசேஜ் வெளியிலே வராது. அவள் நீதி உள்ளவள் என்று சொல்லி தன் மாமனாரே சொல்றாரு, என்னை விட அவள் நீதி உள்ளவள் என்று மாமனாரே சொல்றாரு. ஆனா அதையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா ராகாபை கொடுத்து இப்படி பல விதமான வியாக்கியானங்களை சொல்லிடுவாங்க. எந்தெந்த இந்த மெசேஜ் நீங்க கேட்கல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வியாக்கியானமாக வைத்து அவர்களை பரிசுத்தவாட்டியாகவே காமித்து விடுவாங்க. ஆனா உண்மையான ஒரு வியாக்கியானம் என்ன என்று பார்க்கும்போது இந்த நான்கு ஸ்திரிகளும் the four women were regarded as sinful, avargal ellam paavigalaga karudapadigiraargal. They were included in the Matthew in order to foreshadow the ministry of Jesus to save sinners. They kathra yesu christu paavigalai rechikka indha ulagathukku vandar endradhai nirubippadharkaga andha naangu sthirigalum paavam nirainda sthirigalai anga include pandranga. Adanal nama idai solvadharku asingapadakudadu. Nama nammudaiya paavam idai vida avalachiramanadhu. நாம் இதை விட பாவத்தில் உழண்டு கொண்டிருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து ரட்சித்து நம்ம ரட்சிப்புக்குள்ளாக பரலோகத்தின் முக்கியத்துவத்தையும் பரலோகத்தின் கேரண்டியும் கொடுத்துருக்கார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால. அவர்கள் நான்கு பேருமே புறஜாதிகளாக காணப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு தாமாரும் ராகாவும் எதை கானானிய ஸ்திரிகள் அப்படிங்க, தாமாரும் ராகாவும் தாமாரிய கானானிய ஸ்திரிகள். தாமார் யாரு, தன்னுடைய மாமனாரையே அதாவது மறைத்து அவர் கூட குழந்தையை பெற்றுக்கொண்டவன் ரைட்டா. ராகாபு வேசியாகவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினவர்கள், ரெண்டு பேரும் கானானிய ஸ்திரிகள். ரூத்தை பார்க்கும் போது அவர் மோபாபிய ஸ்திரீ, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் ஒரு புறஜாதியை சேர்ந்தவள். பத்சேபாள் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர் உரியாவுடைய மனைவி, உரியா ஏத்தியனாக இருக்கிறான், அதனால பத்சேபாள் ஏத்தியனாகவும் இருந்திருக்கலாம் அப்படி. ஆனா அவர்கள் எந்த வம்சத்தை தெரிந்தவர்கள் என்று தெரியவில்லை, ஆனால் அவருடைய கணவர் உரியா ஏத்தியனாக இருந்தார். அப்ப இங்க நான்கு பேரும் கிட்டத்தட்ட புறஜாதிகளை சேர்ந்தவர்கள், யூதர்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஹலோ அக்கா, ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலக்கா நீங்க, டவுன்லோட் பண்ணிக்கிறேன். They were included to show that Messiah was related to Gen. அப்போ இயேசு கிறிஸ்துவோட பிறப்பிலே யூதர்கள் மாத்திரம் அல்ல புறஜாதிகளையும் ஆண்டவர்
தன்னோடு சேர்த்துக் கொள்கிற இணைத்துக் கொள்கிறார். ஆதியாகமம் 12 3வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல பேரும் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை குறிப்பிடுவதற்காக இந்த 4 ஸ்திரீகளை கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஸ்திரீகளும் பாவத்தில் வாழ்ந்தவர்கள் தான். பாவம் அவங்கள்ட்ட காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தி 4 விமன் வேர் இன்வால்வ் இன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. தவறான ஒரு தவறு சொல்ல ஒருவேளை கரெக்டா இருக்கலாம் நமக்கு தெரியவில்லை, ஆனால் ஒரு தவறான ஒரு உடல் உறவு ஆக்டிவிட்டிக்குள்ளாக அவர்கள் கடந்து போனவர்கள் தான் 4 பேருமே. சொல்வதற்கு நமக்கு கஷ்டமா தான் இருக்கு, அதனால பலர் இந்த உபதேசத்தை கொடுக்க மாட்டாங்க ஸ்திரீகளை பத்தி. ஆனால் இப்படிப்பட்ட பெண்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துறாங்க. தி அவுட் சைட் மைட் வியூ நெகட்டிவ்லி. இப்ப இதெல்லாம் நம்ம இதை வெளியரங்கமாக மெசேஜ் எடுத்தீங்கன்னா பிறர் என்ன நினைப்பாங்க, இது ஒரு பாசிட்டிவா எடுக்க மாட்டாங்க, ரொம்ப நெகட்டிவா இருக்கே அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவார்கள். உதாரணத்திற்கு தாமார் வந்து தன்னுடைய சொந்த மாமனாரையே பண்றாங்க, அதன் மூலமாகத்தான் அவர்கள் 2 பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். இது லிவரைட் மேரேஜ் என்று சொல்லுவோம். அதான் யூதர்கள் முறை அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அதனால் ஆனால் நம்ம வெளியில இருக்கிற ஜனங்கள் பார்க்கும் பொழுது, ஏன்னா இந்த மகளுக்கு அடுத்து ஒரு பெண்ணை பையனை கொடுத்துருக்கணும், அவங்கள் மூலமாக ஒரு குழந்தை பெற்றுக் கொண்டிருந்தால் அந்த வம்சம் விருத்தி அடைஞ்சிருக்கும். அந்த வம்சம் விருத்தி அடையாம போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த டயத்துல யூதா வந்து தமானோடு பிள்ளையை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவங்களுடைய 2 பிள்ளைகளும் சேர்த்து போயிடுதுங்க. 3வது ஒரு பையன்தான் இருக்கான், அவனுடைய நிலைமை நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவனை பத்தி வேதம் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த தமார் மூலமாக பிறந்த குழந்தை மூலமாக கிறிஸ்து உடைய ஜீனியாலஜி கடந்து போகுது. அடுத்தது ராகாப், அவன் வேசியாதான் இருந்தாங்க. போவாஸ் பார்க்கும் போது ரூத் வந்து போவாஸை அவங்க சொல்றாங்க, மாமியாரு அவங்க போர்வையுக்குள்ளாக நீ போய் படுத்துக்கொள் என்று. அப்போ அவர்களை மயக்குகிற ஒரு காரியத்தை ரூத்து செய்வதாக காணப்படுகிறது. பத்சேபால் தாவீது கூட வெளியரங்கமாக விபச்சாரத்தை செய்து விடுகிறார். இவர்கள் எல்லாருமே பார்க்கும் போது திஸ் ரிவீல்ஸ் சின்ஃபுல்னஸ் ஆஃப் டேவிட் கிளைம். தாவீதினுடைய வம்ச வரலாறு பார்க்கும் போது பாவம் நிறைந்ததாகவே கடந்து வருவதாக இருக்கிறது. கடைசியாக ஒரு ஸ்திரீ வர்றாங்க, அவங்க பேர் மரியாள். அந்த மரியாள் என்ன பண்றாங்க, மெசியாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றாங்க. அவங்க திஸ் ரிவர்ஸ் தி சின்ஃபுல்னஸ் ஆஃப் தி டேவிட் கிளைம். தாவீதின் வம்சத்தில் காணப்படுகிற அந்த பாவ நிலையை முற்றுமாக மரியாள் மூலமாக வெளிப்படுகிற மெசியா மாற்றி விடுகிறார். அதே மாதிரிதான் நம்முடைய ஒரு வாழ்க்கையிலும் பாவம் நிறைந்தவராகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவ நிலையில் இருந்து முழுமையாக மாறுபட்டவர்களாக நீதியின் பாவத்துக்கு அடிமையாக இருந்த நாம் நீதிக்கு அடிமையாக மாறுகிறோம். பாவத்தின் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்த நாம் அதை களைந்து விட்டு நீதியின் வஸ்திரத்தை கண்டு புது மனுஷனாக புது சிருஷ்டியாக்கப்படுகிறோம். இதையெல்லாம் எப்படி ஏற்படுகிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த டிரான்ஸ்பார்மேஷனையும் நாம இயேசு கிறிஸ்துவோட ஜீனியாலஜியில பார்க்க முடிகிறது. அதற்கு கூட அங்க பயன்படுத்தப்பட்ட ஸ்திரீகளுடைய பெயரை பார்க்கும் போது அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அதை நம்ம சொல்வதற்கு கூச்சப்படவே கூடாது. அதனால அவர்களை வேற விதமாக சித்தரித்து அவர்கள் அப்படியாக இருந்திருக்கலாம் இப்படியாக இருந்திருக்கலாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனா ஒரு காரியம் மட்டும் தெரிகிறது, ராகாபை கொடுத்த புதிய ஏற்பாட்டிலே 2 முறை அதை அவர்கள் முக்கியப்படுத்துகிறார்கள். 1, அவன் விசுவாசத்தை கொடுத்தும், 2வது அவங்களுடைய உபசரிப்பை கொடுத்தும் அங்க கிரியையை கொடுத்து காணப்படுகிறது. கிரியையை கொடுத்து சொல்லும் பொழுது அவங்களுடைய கிரியையை கொடுத்து சொல்லும் பொழுது காணப்படுகிறது. கிரியை நான் அல்ல, ஒருவத்தை ரட்சிக்கப்படுற கிருபை நான் ரட்சிக்கப்படுகிறான். ஆனால் கிரியை செய்வதற்கு நற்கிரை செய்யும் அழைக்கப்பட்டிருக்கிறான். இவர்கள் இப்படி கிரியை செய்திருக்கிறாங்க, அவங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா எல்லாவற்றுக்கு மேலாக இவர்களை ஜீனியாலஜில சேர்த்து கொள்ளதுனால நாம என்ன சொல்ல வர்றார், நாம ஒரு காலத்துல பாவத்தில் இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பாவ நிலையிலிருந்து முழுமையாக இயேசு மண்டையில சேர்க்கிறோம். பாவத்தை ஆண்டவர் மன்னித்து தன் மண்டையிலே சேர்த்துக் கொள்கிறார். ரூத் தி மோபைட் ஹர் கெஸ்ட் லைக் ரேச்சல். ரூத் 4 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, போவாஸ் வந்து ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறார் சொல்கிறாங்க. மூப்பர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நீ ரூத்தை திருமணம் செய்து கொள், என்ன எப்படி ஆகுமோ வீடு. அப்போது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர்களும் அவனை நோக்கி, யாரு போவாஸ், நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவனா இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் அப்படி என்று வாழ்த்துகிறார்கள். அப்படி எதை இது எதை குறிப்பிடுகிறது என்றால் ஆதியாகமம் 12:3 வசனத்தின் அடிப்படையிலே ஆபிரகாமின் மூல வித்தின் மூலமாக சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இங்கே கொடுக்கப்பட்ட 2 ஸ்திரீகள் யாருன்னு பார்க்கும் போது அவர்கள்
தேவனுடைய உடன்படிக்கையில இருக்கிற ஸ்திரிகள் யாரு இந்த பார்க்கும் போது அவங்களோட பேர் ராகேலையும் லேயாள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு இணையாக ரூத் என்கிற ஸ்திரியை அந்த காலகட்டத்தில இணைத்து விட்டார்கள். நீங்க யோசிக்கலாம், புதிய ஏற்பாட்டில் தான் புறஜாதிகள் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் வழி நடத்தினார் என்று அல்ல, அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து அதை அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டின் நிழலாட்டத்தின், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டத்தின் நிழலாட்டமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டின் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறதாக காணப்படுகிறது. இதை குறிப்பிடும்படியாக நான்கு ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவ நிலையை வெளிப்படுத்தி காண்பித்தாலும், ஐந்தாவதாக மரியாளிடத்தில் பிறக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவராக பிறந்தார். அதை தான் நாம மரியாளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, கடைசி ஸ்திரீ மரியாள். அப்போ காப்ரியல் வந்து தூதன் வருப்படுகிறார், நாசரேத்துல வந்து வெளிப்பட்டு மரியாள் பற்றி இப்படியாக சொல்கிறார், பரிசுத்தாவியின் மேல் உன்னதமானுடைய நிழல் உண்மையில் நிழலாடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். லூக்கா 1:35. மிச்ச ஸ்திரிகளுடைய வழிநடத்திலும் அவருடைய வாழ்க்கை முறையும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி பிறந்தார்கள் என்று நாம உனக்கு தெளிவாகவே சொல்லிட்டேன். அப்புறம் இங்க வந்து பார்க்கும்போது, நீங்க பார்க்கும்போது பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய ஆவி உன்மேல் நிழலிடும், அதனால் உடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ள தேவோட குமார் நடப்படும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்கலாம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவோட நிழல் உன்மேல் நிழலிடும் அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்புறம் பரிசுத்தாவி உன்மேல் வரும் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கும் போது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகம் தொடக்கமே சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமையுமாய் இருந்தது முதல்ல, அப்போ வெறுமையில ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், ஒன்றுமே உருவாக்கப்படவில்லை அப்பொழுது. ஒரு என்ன இருந்தது, தண்ணீர் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவன் அசைவாடி கொண்டிருந்தார், ஒழுங்கின்மயமாகத்தான் இருந்தது. ஆனால் தேவ ஆவியானவர் அசைவாடும் பொழுதும் வார்த்தைகள் வெளிப்பட்ட போதும் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியாகவே மரியாளுடைய வயிற்றிலே ஆவியானவர் அசைவாடும் பொழுது, ஆவியானவர் உண்மையில் நிழலிடும் பொழுது மாம்சம் அவள் வயிற்றிலே உருவாகும். மாம்ச உருவம் கொண்ட கிறிஸ்து அந்த வயிற்றிலே உருவாவாரு. அது எப்படி கிரியை செய்கிறது என்று பார்க்கும் போது, அவள் கன்னியாக இருக்கும் பொழுதே தேவனுடைய ஆவியானவர் அவள் மேல் அசைவாடுவதனால கிறிஸ்துவனுடைய மாம்ச சரீரம் அவருடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் உருவாகும். அதுதான் ஆவியானவர் உண்மையில் வரும். அடுத்தது, உன்னதமான நிழல் உண்மையில் நிழலிடும் அப்படி என்று பார்க்கும் போது, உன்னதமானவர் அப்படின்னு மோஸ்ட் ஹை காட் அப்படி என்று இட்டர்ன் அப்படி உன்னதமானவர் என்று சொல்லுகிற, மோஸ்ட் ஹை காட் என்று சொல்லுகிற, இட்டர்னல் சன் ஆஃப் காட் அப்படி சொல்லுகிற தெய்வத்துவமான தேவன் அந்த மனிதத்துவமான உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்தோடு இணைந்து விடுவார். அதனால உன் வயிற்றிலே பிறத்தது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும், தேவனுடைய குமாரன் எனப்படும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆவி உன்மேல் வருதுனால கிறிஸ்துவோடைய மாம்ச சரீரம் அவருடைய வயிற்றிலே, கன்னியின் வயிற்றிலே உருவாகும். அது மனிதத்துவம் உள்ள கிறிஸ்து உருவாயிட்டாரு. மனிதத்துவம் உள்ள கிறிஸ்துவின் மேல பரிசுத்த தேவபாவம், அதாவது உன்னதமானுடைய ஆவி உன்மேல் நிழலிடும் பொழுது தேவ குமாரனுடைய தெய்வத்துவமும் அதோடு இணைந்து விடும். அது ரெண்டு இணைவதனால உன்னிடம் பிறப்பது பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். அதனால உன்னிடம் பிறப்பது, பிறக்கிற பிள்ளையானது 100% மனிதனாகவும் 100% தெய்வத்துவம் நிறைந்தவும் காணப்படுவாரு. அப்படி பிறக்கிறவர் அவரு வீழ்ச்சி அடைந்த மனு குலத்தை மீட்டெடுக்கும்படியாக வர்றாரு. அதனால அவருடைய பேரு இயேசு. இயேசு என்றால் இரட்சகர். யாரை ரட்சிக்க வர்றார், பாவத்திலே வீழ்ச்சி அடைந்த மனு குலத்தை ரட்சிக்கும்படியாக வருகிறாரு. அந்த பாவத்திலே வீழ்ச்சி அடைந்த மனு குலத்தின் அவலட்சணம் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது, தாவீதினுடைய வம்சத்திலே காணப்பட்ட இந்த உதாரணத்துக்கு நான் நான்கு ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலே செயல்பட்ட பாவ நிலையையும், அதற்கப்புறம் அவர்கள் இயேசுவின் ஜீனியாலஜியிலே இணைக்கப்பட்ட விதத்தையும் நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை ஒரு ஒரு ஜனங்கள்கிட்டே கொடுக்கும்படியாக, அவர்களை ரட்சிக்கும்படியாக, வீழ்ச்சி அடைந்தவர்களை தேவனிடமே சேர்த்து கொள்ளும்படியாக ஒருத்தர் அவதரிக்கிறாரு. அவர் தான் அவன் வயிற்றுல உருவாயிருக்காரு. அவர் பரிசுத்தமிழ் தேவனுடைய குமாரன். அவருடைய பேர் இயேசு என்று வைக்க வேண்டும். இயேசுன்னு அர்த்தம் இரட்சகர் என்று பொருள். இப்படிப்பட்ட உன்னதமான எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவதற்குத்தான் இத்தனை பேர் ஸ்திரீகளுடைய பேரை
இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல இடம்பெறுகிறது. அது இது இதோடு கூட எலிசபெத்தும் அதுல அவங்க இடம்பெறாங்க. எலிசபெத் இடம்பெறாங்க பார்க்கும்போது எலிசபெத்தின் மூலமாக யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும். அந்த யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும் என்றால் இந்த எலிசபெத் கூட பார்க்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரி தான். நான் சொன்ன அந்த நான்கு ஸ்திரிகள் என்று சொன்னேன், இந்த முன்பு நம்ம பார்த்த அந்த நான்கு ஸ்திரிகளும் உலக உலகத்தாலும் சமூகத்தாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நான்கு பேரும். ஐந்தாவது வரப்போகிற மரியாளும் புறக்கணிக்க கிருபை பெற்றவளாக இருப்பினும் அவள் கர்ப்பம் தரித்த போது தன் கணவன் தனக்கு நியமிக்கப்பட்ட கணவனே அவனை புறக்கணிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை கேட்டிருப்பாங்க, ஒருவேளை அண்டார் அகலத்தால் கூட அவங்களும் மே மரியாதை அப்படியாக புறந்தள்ளி இருப்பார்கள். இப்படிதான் புறந்தள்ளுகிற அனுபவத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஸ்திரிகளும் கடந்து போறாங்க. அதே மாதிரி எலிசபெத்தும் அந்த காலத்துல பிள்ளை பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சபிக்கப்பட்டவர்களாகவும் புறந்தள்ளப்பட்டவர்களாக காணப்படுறாங்க. அவர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆனா அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடு அநேக வயதான காலத்திலே அந்த வயதான காலத்தில் அந்த பிள்ளை பெற்றவள் அப்படியாக மரியாளும் அவங்களை வந்து நோக்கி பார்க்க வராங்க. மரியாள் ஏன் அவங்க பார்க்க வரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மரியாளுக்கு சொல்லப்பட்டு விட்டது, உன் வயிற்றிலே உருவானது பரிசுத்தம் உள்ளது என்று அதை அவள் ஏற்றுக்கொள்கிறாள் கிருபை பெற்றவளாக. ஆனால் அவன் புரிந்து கொள்வதற்கு ஒருத்தங்க தான் இருக்காங்க, அவங்க யாரு எலிசபெத்து. யாராலும் அவங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதை தெரிந்து கொண்டவங்களாக எலிசபெத்தை நோக்கி ஓடுறாங்க. எலிசபெத் அவங்களை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க, அவங்க வயிற்று பிள்ளை துள்ளுகிறது, அதனால நீ பாக்கியவதி, உன்னிடம் பிறந்திருக்க உன்னிடம் கருவிலே உருவாயிருக்க உள்ளது பரிசுத்தம் உள்ளதுங்கிறாங்க. மரியாள் ஒண்ணுமே சொல்லவில்லை. மரியாள் எலிசபெத்துக்கு நன்றாக தெரியும், உறவின் முறையிலாக இருக்காங்க மரியாள். அவங்க யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் அவர்கள் உடல் ரீதியாக இணையவில்லை. திருமணம் என்கிற கன்சுமினேஷன் ஆஃப் மேரேஜ் நடக்கவில்லை. இந்த காலகட்டத்திலே நியமித்து விடுவார்கள், நியமித்து விட்டு கணவன் மனைவியாக நியமி ஒரு வருடம் தனியாக வாழ்வாங்க. அவங்க அவங்க அப்பா அம்மா வீட்டுல ஒரு வருடம் கிட்டத்தட்ட முடியும் பொழுது இருவரும் கணவன் மனைவியாக இணைந்து ஒரு குடும்பமாக வாழ்வார்கள். அப்படியாக உடல் ரீதியாக இணையாத பொழுதே இந்த மகள் கர்ப்பம் தரித்திருப்பதை எலிசபெத் தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அந்த கர்ப்பமானது பரிசுத்தம் உள்ளது என்றும் பரிசுத்தம் உள்ளவர் முகம் இது வெளிப்படுகிறார் என்று எலிசபெத் தான் முதல்ல சொல்றாங்க. அந்த ஒரு பாக்கியத்தையும் ஸ்திரிக்குத்தான் தேவன் கொடுத்தாரு. அதனால அந்த ஒரு தீர்க்க தரிசியாகவும் எலிசபெத் அங்க திகழ்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்து விட்டு கடந்து வந்த பிறகு எலிசபெத் மகளை பெற்றுக்கொள்கிறார். இந்த யோசேப்பு மரியாதை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்த பொழுது யோசேப்பிடம் தேவன் வெளிப்படுத்துகிறார். வெளிப்பட்டு என்ன சொல்றாரு, நீ அவளை ஏற்றுக்கொள், அவள் அவளுக்கு குற்றமறியாதவள், அவள் கிட்ட உருவானது பரிசுத்தம் உள்ளது, அந்த உருவாக்கப்பட்டது மெசியா வெளிப்படுகிறார், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும், அவர் கிறிஸ்து என்று பெயர் பெறுவார், அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் என்கிற வெளிப்பாட்டை மரியாளுக்கு உண்டானது உண்டான காரியம் தேவனால் நியமிக்கப்பட்டது என்று யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது. யோசேப் அப்பதான் நினைக்கிறாரு, மரியாள் தன்னை தேவ சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்து விட்டால், முதலாவது நானும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். சோ யோசேப்புக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவள் மரியாள் தான். அதனால மரியாளே இவ்வளவு பெரிய காரியத்தை ஏன் என்று கேட்காமல் அதனால் வரப்போகிற அவமானம் நிந்தையை கூட அவள் யோசிக்காத படிக்கு, ஏனென்றால் ஒரு கணவன் மனைவியாக இணைவதற்கு முன்பாக கர்ப்பம் தரித்தவளாக காணப்பட்டால் முதலாவது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதை நாங்க வந்து வெளியரங்கமாக அதை டைவர்ஸ் பண்ண வேண்டும். ஏன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணும் பொழுது இவர்கள் கணவன் மனைவி என்று சட்டபூர்வமாக அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். பிரிய வேண்டும் என்றால் சட்டபூர்வமாக பிரிய வேண்டும். அதுக்கப்புறம் அவர்களுடைய மோசேயோட பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக அந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்ட பிள்ளையை பத்தி அவங்க தண்ணீர் குடிப்பாங்க. அந்த தண்ணீரிலே அந்த அதாவது அந்த சாம்பல் என்று சொல்லப்படுகிற கிடாரியுடைய சாம்பல் கலந்தும் அந்த கீழே இருக்கிற மண்ணையும் கலந்து குடிக்க கொடுப்பாங்க. அப்படியாக பல காரியங்களே அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த குழந்தை எப்படிப்பட்டது, இந்த பொண் எப்படிப்பட்டாள் என்று சொல்லி. இறுதியிலே அவர்கள் என்ன செய்வாங்க, கல்லிருந்து கொலை செய்து விடுவார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சர் லைன்குள்ள மரியாள் கடந்து போறாங்க. கடந்து போன நேரத்துல அவங்களை அவர்கள் தேவ திட்டம் அவர்கள் வாழ்க்கை நிறைவேறும்படியாக யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது. யோசேப்பும் மரியாள் தன்னை அர்ப்பணித்தது போல தன்னையும் அந்த இயேசுவின் பிறப்பிற்கும் மெசியா இந்த உலகத்தில் வருவதற்கு தன்னுடைய தன்னையும் அவர் அர்ப்பணிக்கிறதாக காணப்படுறாங்க. இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவும் காரியத்துல
காணப்படுகிறது. அப்புறம் யோவான் ஸ்நானகன் அப்படியாக இந்த உலகத்திலே பிறக்கிறார். யாருக்கு? எலிசபெத் மூலமாக. ஸோ அப்போ யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு மிக முக்கியமானது. அவரே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்கு பாதையை வகிக்கிறவாக காணப்படுறாங்க. அந்த காலத்துல ராஜா ஒருவர் இந்த உலகத்திலே ஒரு இடத்துக்கு கடந்து வர வேண்டும் என்றால் ராஜாவோட பிரதானி முன்பாக கடந்து வருவார். அந்த இடத்துல வந்து அப்படியாக அப்படியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போவாரு. மற்றும் அவர் போகிற பாதை, ராஜா வகுகிற பாதை கரடு முரடாக இருந்தா அதை சீர்படுத்திக்கிட்டே போவாங்க. ஏனென்றால் ராஜா வராரு, எல்லாரும் ஆயத்தமாக்குங்க, எல்லாரும் அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை வணங்குங்கள், அவரை ஆர்ப்பரியுங்கள், அவரை அவரை வா என்று நீங்க வாழ்த்துங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு அறிவிப்பாங்க, பாதையை சீர்படுத்துவார்கள். இந்த ரெண்டு காரியத்தை செய்யும்படியாக யோவான் ஸ்நானகன் வெளிப்பட வேண்டும். அந்த யோவான் ஸ்நானகனுடைய வெளிப்பாடும் எலிசபெத்தை பயன்படுத்துகிறாரு, சக்கரியாவும் பயன்படுத்துகிறார். அவருடைய வாயை அவர் சக்கரியா தேவன் கிட்டே இருந்தே ஊழியம் பண்றாரு. மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஊழியம், ஆசாரிய ஊழியம், மகா பரிசு ஸ்தலத்திற்குள்ளாக கடந்து போகிற அனுபவம் உள்ள ஒரு ஊழியம். அந்த ஊழியம் வருடத்திற்கு அவர் ஒருத்தருக்கு ஒரு வாட்டி தான் அது கிடைக்கும். அப்படியாக சீட்டு போட்டுதான் அந்த மகா பரிசு ஸ்தலத்துல யார் போக தீர்மானிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை பெற்று அப்படிப்பட்ட உன்னத ஊழியத்தை செய்யும்படியாக மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளே கடந்து போன சக்கரியாக்கும் அறிவிக்கப்பட்ட காரியம், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், நீ நீதிமானா இருக்கிறாய், உன்னோட ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லியும் அதை விசுவாசிக்க முடியாத பிள்ளைக்கு நான் வயது சென்றவனா இருக்கேன், இது எப்படி நடக்கும் என்று அவ்விசுவாசத்திலே வீழ்ச்சி அடைகிறார். அதனால அவர் வாய் பேசக்கூடாத பிள்ளைக்கு வாய் அடைக்கப்படுகிறார். ஆனால் ஏது மரியாது மிகப்பெரிய கல்விமானை போல அல்ல, வேதத்தை கொடுத்து அதிகமாக ஒன்றும் வெளிப்பாடு இல்லாத கூட இருந்தால் கூட வேதத்தை கூட அடிப்படையான ஒரு காரியத்தை அறிந்த ஒரு மரியால் அவள்கிட்ட சொல்லப்பட்டது போது நான் உங்கள் அடியான் சொல்லப்பட்டபடி அகக்கடவது என்று ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஒரு பெருமையையும் ஸ்திரிகளுக்கே கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சக்கரியாவுடைய அவிசுவாசம் வெளிப்படுத்தப்பட்டு அந்த காபிரியல் தூதனால் கடிந்து கொள்ளப்படுகிறான். அதுக்கப்புறம் சக்கரியாவுடைய வாய் திறக்கிறது. வாய் திறந்து பெற்று யோவான் என்று அந்த மகனுக்கு பேரிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனமாக காரியங்களை அவர் சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசன காரியத்திலே அநேக காரியங்களை கொடுத்து வெளிப்படுத்துகிறார். எப்படி இருக்கான்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்கும் என்றால் இந்த ஓபனிங் ஆஃப் தி பிரிசன் டோர், அடைக்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயிலு, அந்த ஜெயிலை திறந்து விட்டா எப்படி இருக்கும், அதை மாதிரி இருக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இந்த உலகத்திலே. இன்னொன்னு எப்படி இருக்கு என்றால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எப்படி இருக்கும் என்றால் ஒரு பெரிய யுத்தத்திலே ஜெயித்ததை போல அனுபவத்தை கொடுப்பது தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்று சொல்கிறார். ஒரு ஒரு மனுஷன் மிகப்பெரிய கடனாளி, அவனால இனி அந்த கடன்லேருந்து வெளியிலே வர முடியாது, அப்படிப்பட்ட கடனை பட்டுவிட்டான். அந்த கடனை எல்லாம் நீ திருப்பி செலுத்த வேண்டாம் என்ற நிலைக்கு கொண்டு போகிற அனுபவம் உள்ளது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அந்த பிறப்பு புதிய நாளை அது உண்டாக்குகிறது தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்று கடைசியாக சக்கரியா தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இதற்கு முன்பாகவே மரியாள் என்ன பண்ணிடுறாங்க, எலிசபெத் கிட்ட போய் பார்க்கும்போது மரியாள் தன்னுடைய பிறப்பை கொடுத்தும் தன் தான் பெற்றுக்கொள்ள போகிற குழந்தையை கொடுத்தும் முன்பாகவே அதிகமாக தீர்க்க தரிசனமாக பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிப்பு சக்கரியா பேசுகிறாரு. இவங்க எல்லாவற்றிலையும் பார்க்கும் போதும் நாம நினைக்கிற பிரகாரமாக ஸ்திரியானவள் கீழே இல்லை. ஏனென்றால் அந்த சமுதாயத்திலே ஸ்திரி கீழாகத்தான் நினைக்கப்பட்டாங்க. யூத சமுதாயத்திலே ஸ்திரிகள் கீழாகத்தான் நினைக்கப்பட்டாங்க. அது அல்ல என்று சொல்லும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே சிறிகளை தன்னோடு இணைத்து கொண்டு கானான் தேச கலீலியாவில் இருந்து சிறிகள் அவளோடு பயணித்தாங்க. தன்னுடைய காசு பணத்தினால் அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள். தன்னுடைய உடல் உழைப்பினால் ஊழியம் செய்தாங்க. மறித்த இயேசு கிறிஸ்துவோட சடலத்திற்கும் அவர் சுகந்த வர்க்கம் இட வேண்டும் என்று ஓடி வந்தவர்களும் சிறிகள் தான். இப்படியாக இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பிலையும் அவருடைய ஊழியத்திலையும் அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த காரியத்திலும் சிறிகள் முக்கியப்படுத்தப்படுகிறார்கள். இங்க இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாற்றிலே இவை எல்லாமே நிறைவேறுது. எப்படி என்றால் a human not an angel. அவர் இயேசு கிறிஸ்து எப்படியா, அவர் வந்து தூதன் அல்ல, அவர் மனுஷன் தான். யார்கிட்ட பிறப்பாரு, ஸ்திரீ இடத்துல பிறப்பார், ஸ்திரீயின் வித்தாக பிறப்பார். அந்த ஸ்திரீயாக யார் இருக்கிறாங்க, ஏவாள் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஏவாள் முதல் முதலாக வஞ்சிக்கப்பட்டால் யாரால, பிசாசினால வஞ்சிக்கப்பட்டதுனால அவர் எல்லாருமே நம்ம கீழே தள்ளாதபடிக்கு வஞ்சிக்கப்பட்ட அவள் மூலமாகவே கிறிஸ்து பிறப்பால். யார் அந்த ஸ்திரியை வஞ்சித்தானோ அந்த வஞ்சிக்கிறவனை வஞ்சித்தவனையே அவளிடமிருந்து பிறப்பட போகிற வித்து
தலையை சிலுவையிலே நசுக்கி விடும் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஏ ஜூ நாட் ஏ ஜென்டைல். அப்படி என்றால் பிறக்க போகிற இயேசு கிறிஸ்துவும் அவர் புரஜான அல்ல, அவர் யூத குலத்தை சேர்ந்தவராக பிறப்பார். அப்படி பிறக்கிறவருடைய வித்தினால் உலகமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமை கொண்டு வெளிப்படுத்துகிறார் இல்லையா. ஆபிரகாம் கிட்ட தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. ஆனா ஆபிரகாம் யார் மூலம் பெற்றுக்கோ, சாரால் மூலமாக பெற வேண்டும். சாரால் அதை விசுவாசிச்சாங்கன்னா இல்லை, சாரால் மாம்ச பிரகாரமாக செயல்பட்டாங்க. தனக்கு பிள்ளை பிறக்கவில்லை என்றால் ஆபிரகாம் கிட்ட தன்னுடைய வேலைக்காரியை இணைய வைத்து அதன் மூலமாக பிறப்பிற பிள்ளை மூலமாக என் சந்ததி வளரும் என்று மாம்சமாக செயல்பட்டவர்கள் தான். ஆனால் உனக்கு உன்னுடைய மனைவி மூலமாகவே உனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு என்று சொன்னி கூட அதை பார்த்து நகைத்தவர்கள் தான் சாரால். அப்புறம் அந்த சாராயை சாரால் என்றும் ஆபிராமை ஆபிரகாம் என்றும் பேர் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கொடுக்கப்படுறாங்க. இந்த இடத்திலும் சிறி இருக்காங்க, அவங்களும் அவிசுவாசப்பட்டார்கள். ஆனால் விசுவாசத்தின் தாயாகவும் விசுவாசிக்கிறவங்களாம் மாறின பொழுது ஆண்டவர்கள் பயன்படுத்துறாங்க. ஃப்ரம் தி ட்ரைப் ஆஃப் ஜூடா, யூதா குலத்திலிருந்து பிறப்பா. அங்க யூஜா எப்படி வந்தாங்க, நான் அவங்களுக்கு சொன்னக்கூடிய காரியம், யூதா யூத குலத்துல இருந்தாலும் அவர்கள் அவரு எபிரேயனாக இருந்தாலும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தாலும் கானான ஸ்திரியை திருமணம் சொல்கிறார். அவங்க அவன் பிறந்த ஃபர்ஸ்ட் பையன் துன்மார்க்கமா இருக்கான், தேவனே அவனை அடிக்கிறார். இரண்டாவது பையன் தேவ திட்டத்தை செய்ய மாட்டேன், அவனும் மறுத்து போகிறான். தானும் தேவ திட்டத்தை செய்யவில்லை, ஆனால் ஒரு கானானிய ஸ்திரீ அந்த பாவமான செயலாக நமக்கு கருதப்பட்டாலும் அந்த காரியத்தின் மூலமாக யூதமுடைய வம்சத்தை வளர்த்து கொண்டு கடந்து காணப்படுறாங்க. ஃப்ரம் தி ஃபேமிலி ஆஃப் டேவிட், தாவீதின் வம்சத்திலே யார் மூலமாக தாவீது சாலமோன் யாருக்கு பிறந்தான், பத்சேபாலுக்கு பிறந்தான். பத்சேபாலும் தாவீதும் வேசித்தரம் விபச்சாரம் செய்தார்கள். அவருடைய பிறனுடைய மனைவியை தாவீது தன் பக்கமாக எடுத்துக்கொண்டார். ஆனாலும் அவன் மூலமாக சந்ததி சாலமோன் என்று சொல்லியும் அவன் மூலமாக நேத்தன் என்று சொல்லியும் இரண்டு பேர் மூலமாகவே தாவீது இயேசு கிறிஸ்துவோட சந்ததி விவரிக்கப்படுகிறது. அன்றாக புரிந்துங்கள், தாவீதுக்கு பத்சேபால் மூலமாக கிட்டத்தட்ட இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. மூன்று பிள்ளைகள், ஒரு பிள்ளை விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளை மறித்து விடுகிறது. அதுக்கப்புறம் பிறக்கிற பிறந்தை சாலமோன், அதுக்கப்புறம் நாதான் என்று சொல்லுகிற காரியம். சாலமோன் மூலமாக பிறந்த பிள்ளை மூலமாக வருகிற ஒரு ஜீனியாலஜி என்று சொல்லுகிற வம்ச வரலாறிலே யார் பிறக்கிறாங்கள் என்று பார்க்கும் பொழுது யோசேப்பு பிறக்கிறாரு. அதே மாதிரி நாதான் அப்படின்ற தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் பிறந்த இன்னொரு மகன் மூலமாக வருகிற வம்ச வரியிலே மரியால் பிறக்கிறாங்க. அப்போ இரண்டு மரியாலும் சரி யோசேப்பும் சரி இரண்டு பேரும் தாவீதும் வம்சத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனா அந்த தாவீது அநேக ஸ்திரிகளை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் பத்சேபால் என்று பிற மனைவியோடு அவர் திருமணம் செய்து கொண்டு அவர் மூலமாக பிறந்தை புலந்தை மூலமா தான் தாவீதின் வம்சம் வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்பட்ட தாவீதின் வம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, இப்போ கண்ணின் வயிற்றிலே பரிசுத்த உள்ளமராக அவதரிக்கிறார். இது எல்லா இடத்திலையும் நம்ம பார்க்கும் போது மிக பாவமான காரியங்கள் காணப்படுவதை பார்க்கிறோம். பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்த ஸ்திரிகளை கொண்டு ஆண்டவரும் அதுல ஸ்திரிகள் மட்டுமல்ல இடைப்பட்டது ஆண்களும் இருக்கிறார். ஆணும் பெண்ணுமாக பலவிதமான பாவ நிலையிலே வாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட இறுதியாக மரியாளிடத்தில் பரிசுத்தமுள்ளவராக கண்ணின் வயிற்றிலே அப்படியாக அவதரிக்கிறாரு. அந்த அவதரிக்கிறவர பேர் என்ன, இயேசு கிறிஸ்து. அவர் ரட்சிக்குவதற்காக வந்திருக்கிறாரு. யாரெல்லாம் ரட்சிக்கிறாரு என்று பார்க்கும் போது இது மிக அவலட்சணமான பாவ நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை, வீழ்ச்சி அடைந்த மக்களை அப்படியாக ரட்சிக்கும்படியாக வந்தாரு. இவங்க எல்லாருமே பாவம் விழுந்தாங்க. காரணம் என்ன, பாவ நிலையிலே மனுஷன் வாழ்ந்தது. இப்படிப்பட்ட பாவ நிலையில இருந்தவர்களே ரட்சிக்க இயேசு வந்தார். இதை நம்ம சொல்வதற்கு கொஞ்சம் கூட கூச்சப்படக்கூடாது. நம்ம அசிங்கப்பட்டு அது வேற விதமான வியாகியானங்களை கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வியாகியானங்களை கொடுக்குறாங்க அநேக இடத்துல. நான் சொன்னவங்களுக்கு தாமாருடைய விஷயத்துல அநேக வியாகியானங்கள், மிச்சம் எங்க தாமார் அல்ல ராகாவுடைய விஷயத்துல அநேக வியாகியானங்கள். தாமாரை கொடுத்து மெசேஜ கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகாவை கொடுத்து பார்க்கும்போது அநேக வியாகியானங்கள், அந்த கயிறு வந்து இயேசுவின் ரத்தம் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த ராகாபு சபைக்கு இணையாக சொல்லுவாங்க, ராகாபு இந்த சபையில உள்ள இருந்தா ஆக்கினை தீர்ப்பு இல்லை, வெளில இருந்தா ஆக்கினை தீர்ப்பு ஆயிடும். வந்த ஸ்பைஸ் வந்து திரியேக தேவனை குறிப்பிடுவதாக இருக்கிறது. அந்த மகள் வந்து இப்படியாக பல தீர்க்க தரிசி
அவர் இஸ்ரேலுக்கு முன்பு நடந்ததை சொல்றாங்க, தற்போது நடந்துட்டு இருக்க சொல்றாங்க, இது நடக்க போறதை சொல்றாங்க. அப்ப ராகாப் ஒரு தீர்க்க தரிசி, இப்படி எல்லாமே நீங்களாக வியாக்கியானித்துக் கொள்ளலாம். அது உருளான கரு என்று பார்க்கும் பொழுது எல்லாருமே பாவத்தில் வீழ்ச்சி அடைந்த மனிதர். இவர்களை கொண்டு இவர்களுடைய சந்ததியிலே பாவம் அறியாத, பாவத்திலே உருவாகாத, பரிசுத்த ஆவினாலே உருவாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவன் நிழலிடுவதனால இயேசுவருடைய மனித தன்மை உருவாக்கப்பட்டு மாம்சமாக உன்னதமானவருடைய ஆவி அவன் மேல் நிழலிடுவதனால உன்னதமுள்ள தேவன் திரிய தேவனுடைய தெய்வத்துவம் அவருடைய இணைந்து பிறக்கிற குழந்தை மனிதனாகவும் அத்தோடு கூட தெய்வமாகவும் இரட்சகராகவும் உலகத்திலே பிறக்கிறாரு. இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஸ்திரீகளுடைய பெயர்களை தேவன் இந்த இடத்துல வைக்கிறாரு. எத்தனை ஸ்திரீகளை வைத்திருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 5 ஸ்திரீகளுடைய பெயர் காணப்படுகிறது. அதுல முக்கியமாக நான் இன்னொரு ஸ்திரீயை சேர்த்துக்கொண்டேன், அவங்க தான் ஏவாள் என்கிற ஸ்திரீ. அவர்கள் கிட்டத்தான் அவர்கள் முதலாவது புரோட்டோ இவாங்கலியோன் என்று சொல்லுகிற முதல் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஆதியாகமம் 3:15. அந்த நிறைவேறுதலை கலாத்தியர் 4:4 அஸ்திரீயிடத்திலே பிறந்தார் என்று பவுல் அதை குறிப்பிட்டு முடிக்கிறாரு. இப்படி அநேக காரியங்களை ஸ்திரீகளை கொடுத்து நம்ம பார்த்தோம். அப்போ அப்ளிகேஷன் பாயிண்ட்ல இயேசு கிறிஸ்துவோட மிஷன் தான் என்ன அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். இப்படிப்பட்ட தாவீதின் வம்சத்திலே, ஆபிரகாமுடைய வம்சத்திலே, ஆதாமுடைய வம்சத்திலே, ஆதாம்லேருந்து கொண்டு வராங்க. 3:3 ஆதாம்லேருந்து பிறந்தவர் என்று சொல்லி ஆதாமுடைய வம்சம் வரைக்கும் கொண்டு வராங்க. மத்தேயில தாவீதின் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரன் என்று கொண்டு வராங்க. சோ இப்ப ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி வரும்போது சரி, தாவீதின் குமாரன் என்று சொல்லும் போது தாவீது எந்த வம்சத்திலே? யூதா வம்சத்திலே. யூதா வம்சத்துல பிறக்கும் பொழுதே அவர் கானானேஸ்திரியை கல்யாணம் பண்றாரு. கானானேஸ்திரிக்கு பிள்ளைங்க பிறங்க துன்மார்க்கமா இருக்கிறாங்க. கானானேஸ்திரியை மருமகளா ஏற்றுக்கொள்கிறார். மருமகள் அவன் கூட இணைந்து ரெட்டை பிள்ளையை பெற்றுக் கொள்கிறார். ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, யோசேப்பு நீதிமான், நல்லா புரிஞ்சுங்க. யோசேப்பு எப்படி இருக்கான்? எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அந்த இடத்துல சிறுவாசம் இருக்கிறான். அந்த இருக்கிற அந்த அவங்க வேலை செய்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த சிறிய அவளை விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். எல்லா ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு தேவனுக்கு பயந்தவனாக போகிறான். ஒரு பரிசுத்தவான் அவன் மூலமாக சொல்லிருக்க அந்த லைன்ல இயேசு கிறிஸ்து வந்தார்னு வந்திருக்கலாம். அவங்க திரு ஆனா அதே அந்தவர் செய்யவில்லை. ஆனா யூதாவை பார்க்கும் போது யோசேப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எகிப்துக்கு போய் கூட தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். பல நேரத்துல தேவனுக்கு உகந்தவனாக இருந்தான். தேவன் பல சொப்பனத்தின் மூலமாக வெளிப்பாடு கொடுத்தார். ஆனா யூதாவை பாருங்க, இந்த அவலட்சணமான ஒரு காரியத்தை செய்து விட்டு என்ன யோசேப்பு செத்து போயிட்டா என்று அப்பா கிட்ட சொல்லிட்டேன், எங்க போயிடுறாரு? கானானுக்கு போயிடுறாரு. எல்லாரையும் விட்டுட்டு அவர் கானானுக்கு போறாரு. அந்த இடத்துல போய் கானானு ஸ்திரீ அவர் கல்யாணம் பண்ணுகிறார். வீழ்ச்சியை பாருங்க, அந்த வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியை நீங்க பார்க்கும் போது நீங்க அவலட்சணமாக பார்க்க வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கை முறை முன்பு எப்படி இருந்தது? ஒரு தனிப்பட்ட மனுஷன் இப்படிப்பட்ட பாவ சேற்றிலே, அவலட்சணத்திலே, அப்படியாக பாவத்தின் உழற்சியிலே அழிவை நோக்கி வாழ்ந்து கொண்டிருந்தான். பாவம் அவனை மேற்கொண்டிருந்தது, பாவத்துக்கு அடிமையாக இருந்தான். அப்படிப்பட்ட மனிதனை, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் உயிர்ப்பித்து எழுப்புகிறார். அதான் அவருடைய மிஷன். அதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அதை வெளிப்படுத்துவதற்குத்தான் அந்த ஜீனியாலஜிலேயே, அந்த அவருடைய மரபணுவிலேயே அதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறார். அதை ஆரம்பிக்கிறது ஆதாமிலிருந்து ஆரம்பித்து அப்படியாக எங்க வந்து முடிக்கிறாங்க? மரியாள் கிட்ட வந்து முடிக்கிறாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல யோசேப்பு போட்டு நிறுத்துறாங்க. 2 ஜீனியாலஜி கொடுக்குறாங்க. 3:3 ஒரு ஜீனியாலஜி, 1:1 ஒரு ஜீனியாலஜி. அந்த 2 ஜீனியாலஜியும் வம்ச அட்டவணையிலையும் யார் வர்றாங்க மெயினான்னு பார்க்கும்போது தாவீதும் பத்சேபாலும் இணைந்து பெற்றுக்கொள்கிற 2 பிள்ளைகள் வம்சமாக வெளிப்படுறாங்க. பத்சேபால் யாரு? உரியாளுடைய மனைவி. அந்த உரியாளுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முதலாவது அவரை பார்க்கிறாரு. கண்கள் மூலமாக, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாக தான் செய்த பாவத்தை அவன் கணவன் மேல சுமத்த வேண்டும் என்று சொல்லி படையிலே வேலை செய்து கொண்டிருந்த, யுத்தத்திலே இருந்த தன் கணவரை, அந்த உரியா அந்த பத்சேபாவோட கணவரை கூப்பிட்டு வந்து அவனுக்கு மதுபானத்தை கொடுத்து அவனை கழிக்க வைத்து இப்பொழுது உன் மனைவியிடம் சென்று நீ பிரவேசி என்று அனுப்புகிறான். அனுப்பாம அங்க போமாட்டேன்னு சொல்லி எங்க தாவீது உட்கார வச்சாரோ அந்த அரண்மனையிலேயே இருக்கிறான்.
அவருடைய நீதி அங்க பார்க்க முடிகிறது. கடைசி முறை இரண்டு முறை மூன்று முறை மதுபானத்தை கொடுத்து அவனை மதுவேறி கொடுத்து அந்த பாவத்தை அவன் மேல விளை செய்கிறான். அதற்கு இணங்கவில்லை. ஆனால் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை கொல்லுகிற பத்திரத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை கொல்லப்படியாக திட்டத்தை வகுத்து அந்த தன்னுடைய பிரதானி கிட்ட அனுப்ப அதையே அவன் கிட்டே அனுப்புகிறான். இந்த பாவம் எல்லாம் பார்க்கும் போது மிக பயங்கரமான பாவமா இருக்கிறது. ஒன்னு சாமியல் அதிகாரத்திலே இந்த பாவத்தை பார்க்கும் போது நான் பதறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தாவீது செய்து விட்டாரு. மிக பிரமாணத்தில் எல்லாம் 10 கட்டளை 4 கட்டளைகளையும் மீறி விட்டாரு. அப்படிப்பட்ட தாவீதின் வம்சத்திலே அல்லேலூயா உலகத்தின் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாத இயேசு கிறிஸ்து வருகிறார். இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த ஜீனியாலஜியில் இப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய வம்ச அட்டவணையிலே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தின் வந்ததன் நோக்கம் என்ன? மிஷன் ஆஃப் கிரைஸ்ட், டு டூ காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக வந்தார். தேவனுடைய சித்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். சேவ் தி சின்னர்ஸ், பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். லூக்கா 19:10 அப்படியாக சொல்லுகிறது, பிரிங் இன் எவர்லாஸ்டிங் ரைச்சியஸ்னஸ், நித்திய நீதியை வருவிக்கும்படியாக. நித்திய நீதி வர வேண்டும். எப்படிப்பட்ட நீதி நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவோட வம்ச அட்டவணையில? எப்படிப்பட்ட பாவங்கள், பாவ வாழ்க்கைகள், விபச்சாரங்கள், பேசித்தனங்கள், எல்லாம் காணப்பட்டுச்சு. அந்த வம்சத்திலே பரிசுத்தமுள்ளவனாக தரிசித்து அவதரித்து என்ன செய்வார்? எவர்லாஸ்டிங் ரைச்சியஸ்னஸ், நித்திய நீதியை வருவிக்கும்படியாக வந்தார். 4 சாத்தாவுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக வந்தார். மனுக்குலத்தை வீழ்ச்சி அடைய வைத்தது சாத்தான். அதற்கு பயன்படுத்தியது ஒரு ஸ்திரீயை, வஞ்சித்தது ஒரு ஸ்திரீயை. வஞ்சித்த ஸ்திரீவின் மூலமாக ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட்டவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. வெளிப்பட்டு யாரை நீ வஞ்சிக்க வேண்டும் என்று வஞ்சித்தாயோ அவர்கள் ஸ்திரீயின் மூலம் வித்தாக வந்து அந்த சாத்தானையே அழிக்கும்படியாக, அவருடைய கிரியை அழிக்கும்படியாக வந்தார். ஃபுல்ஃபில் தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ப்ராஃபஸி, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக வந்தார். அவர் வாழ்க்கையிலே அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டது. கிட்டத்தட்ட நீங்க பார்க்கும்போது 500 மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுல இயேசு கிறிஸ்துவோட முதல் வருகையில 109 முதல் வருகையில, எது வருகை? முதல் வருகை பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர் தெழுதல், அவருடைய பரமேறுதல், அப்படி என்கிற இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றிலே 109 தீர்க்க தரிசனங்கள் எழுத்தின் பிரகாரமாக நிறைவேறிவிட்டது. மிச்சம் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய 2 வருகையில் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது டு ஃபுல்ஃபில் தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ப்ராஃபசிஸ், டு கிவ் லைஃப், ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். எதற்காகத்தான் ஜீவனை கொடுக்கிறாரு? இந்த உலக மக்களுடைய ஜீவனை, ஜீவன் உலக மக்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே இந்த உலகத்திற்கு கொடுக்கும்படியாக வந்தார். கம்ப்ளீட் தி ரெவலேஷன், எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடிப்பதற்காக வந்தார். இறுதியிலே நிறைவேறும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகை, அதிலே தேவ மக்கள் அவரோட 1000 வருட அரசாட்சி, அதுக்கப்புறம் பண்ணை சிங்காசன நியாய தீர்ப்பு, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேமிலே நித்திய நித்தியமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், 7 உபத்திரவ காலத்திலே தேவனுக்கு உண்மையாக நின்று இரத்த சாட்சியாக மறித்த பரிசுத்தவான்கள், இந்த அத்தனை பரிசுத்தவான்களும் அவரோட நித்திய நித்தியமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதற்கு ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் அவருடைய திட்டத்தின் காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு 5 ஸ்திரீகளுடைய பெயரை தன்னுடைய ஜீனியாலஜிலே பரிசுத்தாவியாரர் வெளிப்படுத்தியதை பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களே, நம்ம எல்லாம் ஸ்திரிகள் தான், நம்மளை கீழ்பட்ட நிலையில இருக்கோம்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கவலைப்படாதீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உங்களை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சந்ததிகளுக்கு, உங்களை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, நித்திய நீதியை நீங்க அவருக்கு உபதேசிக்கும்படியாக, சாத்தானுடைய கிரியை என்ன என்பதை அவர்களை எச்சரிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாற்றை அவர்களுக்கு உபதேசிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.